பிராஸ் த்ரெட்டட் இருக்கிற அக்வா எக்ஸல் டேப்ஸை போட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த லீக்கேஜும் இல்லை. பொதுவாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா, பிளம்பர் வந்து இந்த மாதிரி டேப்பில் உள்ள பிராஸ் மெட்டீரியலோட தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம டேப் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஆர்டினரி பிளாஸ்டிக் தான் நம்ம கொடுக்குறோம். இதனால் என்ன ஆகுதுன்னு நாள் பறையில் லீக்கேஜ் அண்ட் டேமேஜ் ஆகிறக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதற்கான சொல்யூஷன் சர்ச் பண்ணப்போ அக்வா எக்ஸலில் பிராஸ் த்ரெட்டட் இருக்கிற அக்வா எக்ஸல் டேப்ஸை போட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த லீக்கேஜும் இல்லை. நாங்கள் எங்கள் பிளம்பர் கிட்ட கேட்டோம், இப்பெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் எல்லா பக்கமும் பைப்ஸ் வந்து உள்ளே இன்பில்ட் பண்ணியிருக்கும் போது அதில் வந்து பிராஸ் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருப்பாங்க. நீங்களும் பிராஸ் ஃபிட்டிங்ஸ் உள்ள அக்வா எக்ஸல் டேப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொன்னாங்க. பிராஸ் ஃபிட்டிங்க்கு பிராஸில் த்ரெட் இருக்கிறது தான் பைப்பு தான் வந்து உங்களுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதை கூட நீங்கள் ஃபிட் பண்ணல, கண்டிப்பாக வந்து என்னாகும், லைஃபு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். எங்கள் பிளம்பர் வாஷிங் மிஷினுக்கும் எங்களுக்கு பிராஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டேப்ஸை போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் மூணு விதமான ஃபிட்டிங்ஸ் வருது. இது பல வகையான வாஷிங் மிஷினுக்கும் மேட்ச்டாக இருக்குது. எங்கள் வீட்லேயே நாங்கள் ரெண்டு கம்பெனியில் வாஷிங் மிஷின் வச்சுருக்குறோம், அது ரெண்டுக்குமே இது மேட்ச் ஆகுது. எதுவும் இந்த டேப் வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேப்பு. இதில் வந்து நம்ம ஓசியில் கனெக்ட் பண்ணுறது கனெக்டிவிட்டியும் சேர்ந்துருக்கு.